ஹாய் வெல்கம் யூ ஆல் டுடே வி ஆர் கோயிங் டு learn அபவுட் Balfour vs. பால்ஃபூர் இது ஒரு கேஸ் ஸ்டெடி and அண்ட் அக்ரிமெண்டில் இந்த Case Study ரொம்ப famous. Balfour என்றால் என்ன Balfour என்றால் ஒரு பெயர் Mr. Balfour and Mrs. Balfour. ஒரு husband and wife பத்தின் ஒரு Case Study தான் இது So husband, defendant, பிரதிவாதி wife, அதாவது வாதி லார்ட் ஜஸ்டிஸ் ஆக்டின் இவரோட தலைமையில் தான் வந்து இந்த கேஸ் ஸ்டெடி நடந்தது அண்டர் மேரிடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ எங்கே நடந்ததுன்னா யுனைடெட் கிங்டமில் இந்த நைன்டீன் நைன்டீனில் மிஸ்டர் பால்ஃபோர் அண்ட் மிஸ்ஸஸ் பால்ஃபோர் லீகல் ரிலேஷன் தியரி இன் கான்ட்ராக்ட் லாக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் வாட் இஸ் த ஃபேக்ட்ஸ் பிஹைண்ட் திஸ் கேஸ் ஸ்டெடி மிஸ்டர் பால்ஃபோர் அண்ட் மிஸ்ஸஸ் பால்ஃபோர் சிலோனில் தான் இருந்தாங்க சிலோனில் தான் மிஸ்டர் பால்ஃபோர் ஒரு அதிகாரியாக வேலை செஞ் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தார் அவங்களுடைய விடுமுறையை கழிப்பதற்காக அவங்க சொந்த நாடான இங்கிலாந்துக்கு செல்கிறார்கள் அங்கே மிஸ்ஸஸ் பால்ஃபோர்க்கு உடல்நிலை உபாதை ஏற்படுகிறது ஸோ அட் டாக்டர் அட்வைஸ் சொல்கிறாரு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆனால் மிஸ்டர் பால்ஃபோர்க்கு சிலோனுக்கு போகணும் அங்கே அவரோட வேலையை தொடரணும் ஸோ அதனால் அவர் மட்டும் புறப்பட்டு போகிறார் ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா மிஸ்ஸஸ் பால்ஃபூர் அதாவது அவரோட ஒய்ஃப் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா உனக்கு நான் மாதம் மாதம் ஹவுஸ் ஹோல்டு மெயின்டெனன்ஸ்க்காக தேர்ட்டி பவுண்ட்ஸ் அனுப்பிடுறேன் நான் வர வரைக்கும் நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் மாதம் மாதம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு அதே மாதிரி அவரும் நடத்திக்கிட்டு வர்றாரு ஆனால் சில மாதங்கள் கழித்து அவரால் அந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த முடியவில்லை அதாவது பணம் கொடுக்க முடியல அவர்னால ஸோ கொஞ்ச நாள் பார்க்குறாங்க கொஞ்சம் மாதம் பார்க்குறாங்க மிஸ்ஸஸ் பால்ஃபூர் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது ஸோ என்ன பண்ணுறாங்க அவங்க மிஸ்டர் பார்ஃபூர் அதாவது அவரோட ஹஸ்பண்ட் மேலே அவங்க கேஸ் பதிவு செய்கிறாங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் பதிவு செய்கிறாங்க இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பணம் தரலை என்னோட மெயின்டெனன்ஸ்க்காக தரேன்னு சொல்லியிருந்தார் எனக்கு தரலை அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க ஸோ கோர்ட்டுக்கு போது கோர்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்றது பார்க்கலாம் கோர்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து பியூர்லி சோஷியல் அண்ட் டொமஸ்டிக் அக்ரிமெண்ட் இது வந்து லீகல் அக்ரிமெண்ட் கிடையாது ஸோ இட் இஸ் அன்என்ஃபோர்சியபுள் அப்படின்னு சொல்கிறாங்க அன்என்ஃபோர்சபிள்னா என்ன நாட் என்ஃபோர்சியபிள் அதாவது கோர்ட் மூலம் அமல்படுத்தப்படாத சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து தட் இஸ் தட் த பார்ட்டிஸ் ஹட் நோ இன்டென்ஷன் டு மேக் இட் லீகலி பைண்டிங் அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு எந்த விதமான இன்டென்ஷனும் கிடையாது அது லீகல் அக்ரிமெண்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு எந்த இன்டென்ஷனும் இல்லை எப்போது அப்போதைய நிலைமைக்கு அவங்களுக்கு வந்து அது லீகல் இன்டென்ஷனாக பண்ணணும் அவசியம் இல்லை அது வந்து ஒரு டொமஸ்டிக் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கிறது ஸோ அதனால் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கி தள்ளுபடி செய்கிறார்கள் அதாவது மிஸ்டர் பால்ஃபோர் பணம் தருவதும் தராததும் அவருடைய இஷ்டம் தரணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க வழக்கையும் வந்து தள்ளுபடி செஞ்சிடறாங்க இதுதான் இந்த கே கேஸோட கோர்ட்டோட டெசிஷன் ஹஸ்பண்ட் வந்து பணம் தரணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க வாட் இஸ் அ லா பிஹைண்ட் திஸ் கேஸ் தட் ப்ரொவின்ஷன் ஆஃப் லா பிஹைண்ட் திஸ் கேஸ் இஸ் டொமஸ்டிக் ஆர் சோஷியல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்சிபிள் இன் எ கோர்ட் ஆஃப் லா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ டொமஸ்டிக் அல்லது சோஷியல் அக்ரிமெண்ட் வந்து இட்ஸ் நாட் என்ஃபோர்சிபிள் அதாவது கோர்ட்டு மூலம் அதாவது நீதிமன்றம் மூலம் அமல்படுத்தப்படாத சட்டம் ஆகும் மற்றொன்று த கோர்ட் வில் நாட் இன்டர்ஃபியர் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன் த டே டு டே அஃபேர்ஸ் ஆர் மேட்டர்ஸ் ஸோ நீதிமன்றம் வந்து தினசரி கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் விவகாரங்களில் கோர்ட் தலையிடாது இதுதான் இதோட ரெண்டாவது மீனிங் ஓகே இது வந்து இங்கிலீஷ் கான்ட்ராக்ட் லா கேஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் லா கேஸ் கிடையாது திஸ் இஸ் இங்கிலீஷ் கான்ட்ராக்ட் லா கேஸ் நைன்டீன் நைன்டி நைன் நைன்டீன் நைன்டீனில் நடந்தது So, this case study is very important for contract and agreement. Thank you. Thanks for watching my channel.